அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செரிமான கோளாற்றை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் வயிற்று எரிச்சல் புளிப்பு ஏப்பம் வாய்வு தொல்லை வயிற்று வலி நெஞ்சு எரிச்சல் மலம் கழிக்கும் உணர்வு இவையெல்லாம் சாதாரணமாக பலருக்கும் ஏற்படும் பிரச்சனைகள் இவை ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் செரிமான கோளாறு சில இயற்கை உணவுகளை நாம் சாப்பிடும் உணவோடு சேர்த்துக் கொண்டாலே போதும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இஞ்சி இஞ்சி கலந்த வெந்நீரை தினமும் காலை மாலை இருவேளையும் குடிக்கலாம் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து பால் சேர்க்காத இஞ்சி டீ குடிக்கலாம் இதனால் செரிமானம் எளிதாகும் புதினா அமெரிக்கர்கள் புதினாவை செரிமான கோளாறை சரி செய்யும் உணவாக பயன்படுத்தி வருகின்றனர் நம்மூரில் அசைவ உணவுகள் ரசம் ஆகியவற்றில் செரிமானத்தை எளிதாக்க புதினா அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது புதினா வயிற்றுக்கும் உணவு குழாய்க்கும் இடையில் உள்ள ஸ்பிங்டர் சதையை ரிலாக்ஸ் செய்கிறது இதனால் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்க தூண்டும் இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் தடுக்கப்படுகிறது புதினாவை உணவில் சேர்ப்பதால் வாயு பிடிப்பு வலி எரிச்சல் புளிப்பு ஏப்பம் உள்ளிட்ட சிரமங்கள் இல்லாமல் நாம் சாப்பிடும் உணவு எளிதாக செரிமானம் ஆகிவிடும் லவங்கம் முதலில் சமையலில் சுவை வாசனைக்காக உலக நாடுகளால் பயன்படுத்தப்பட்டு வந்த லவங்கம் அதன் மருத்துவ பலன்களால் புகழ்பெற தொடங்கியது குறிப்பாக இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செரிமானத்துக்கு உதவுகின்றன லவங்கம் செரிமான அமிலத்தால் வெளியாகும் வாயுவின் அளவை கட்டுப்படுத்துகிறது இதனால் வாயு பிடிப்பு வயிற்று உப்பிசம் குமட்டல் உணர்வு நீங்கும் செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்கும் ஓமம் ஓமத்தில் உள்ள தைமோல் பீனால் செரிமான நொதிகள் தயாரிப்பை ஊக்குவிக்கிறது அரை டீஸ்பூன் ஓமத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து அதை அரை டம்ளராக ஆகும் வரை சூடாக்கி தினமும் காலை மாலை பருகி வந்தால் வயிறு சம்பந்தமான வயிற்று மந்தம் குணமாகும் சீரகம் இரும்பு கால்சியம் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ள மூலிகை செடி சீரகம் இறப்பை அலர்ஜியை குணமாக்குகிறது நுண் தொற்றுகளிடமிருந்து இறப்பையின் உட்பகுதியை பாதுகாக்கிறது நாள்பட்ட செரிமான கோளாறால் மலக்குடலில் ஏற்படும் ரத்த குழாய் வீக்கத்தை தடுக்க உதவுகிறது வெந்தயம் வைட்டமின்கள் ஏ சி கே கால்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் போலிக் அமிலம் அதிகம் உள்ளது கெட்ட கொலாஸ்ட்ராலை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் நான் சாப்பிடும் அசைவ உணவுகளில் உள்ள நச்சுத்தமையை நீக்க உதவுகிறது வெந்தயத்தை அப்படியே சாப்பிடுவதை விட இரவில் தண்ணீரில் ஊற வைத்து அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ